அகில பிரபஞ்சமே நடனமாடிக்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பகவான் காதலி அணிந்திருந்தாரே ஆட்டத்தை நடத்திட்டு திருகாணி திருக்கி கொடுத்தவங்க ஏராளமா சிரிச்சிருவா. சிரிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தான் இந்த மங்கியானவள் தலையை வைத்திருந்தாரே கெங்கை. அவள் நினைக்கிறார் கோபத்திற்கு அதிபதிதான் இந்த பார்வதா தேவி என்று சொல்லுவார். எனக்கு பார்த்தாலும் அத்தனுக்கும் அக்காவுக்கும் எப்பவும் சண்டைதான் ஏற்பட்டிருக்கும். ஆமா, இன்னைக்கு இதுக்கு அக்கா சிரிக்கான்னு சொல்லி சரி அப்படி மெதுவாக பூமி எட்டி பார்த்தா பாத்தீங்களா? ஆமா, அப்படி கங்கையானவள் பொங்கி பூமியிலே குதித்து விட்டாள். அப்படி பூமி குதிக்கும் போதே பூமியில எங்கு பார்த்தாலும் ஒரே வெள்ளம், அப்படி ஜல பிரளயமாகவே இருக்கிறதா இல்லையா? அதாவது கங்கை பொங்கினால் நாடு தாங்காது, பங்கை பொங்கினால் வீடு தாங்காது. பொம்பளையும் சிரிக்க வேண்டியதான், ஒரு அளவா சிரிக்க வேண்டியதான். சிரிப்பில் நிறைய சிரிப்பு இருக்கு. நக்கல் சிரிப்பு, நையாண்டு சிரிப்பு, ஏராண்டு சிரிப்பு, ரவுத்திர சிரிப்பு. ஆனால் இந்த பார்வதியார் அவர்கள் ஒரு பார்வதியோ பார்வதியோ
செல்லாமரை தோவிமே துவிந்தே தோவிந்தே இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பாவாரும் பாகவாரையும் இருக்க பகவான் பார்வதியை பார்த்து சொல்கின்றார். பார்வதி சுவாமி நாட்டியம் ஆடும் போதே முடியாது என்று சொல்லி எவ்வளவு மறுத்து பார்த்தேன். ஆமா ஆடி ஆக வேண்டும் என்று சொன்னா இப்போது அகித உலகமே அழித்து விட்டது. வாஸ்தவம் தான் சுவாமி, வாஸ்தவம் தான். நம்ம ரெண்டு பேரும் இருப்பதற்கு கூட இடம் கிடையாது. கவலைப்படாதீங்க சுவாமி, என்ன செய்ய போறோம்? அதற்கான உபயத்தை நான் செய்கின்றேன் என்று தனது கையினை அணிந்திருக்க கூடிய அணையாளி மோதிரத்தை கலத்தினார். சுனைகளிலே அப்படியே விட்டறிகின்றார். விட்டறியும் போது அந்த கணையாளி மோதிரம் சென்று நேரத்தில் ஒரே ஜல பிரளயமாக காட்சியளிப்பதை தாழ்வாக வளர்ந்து வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அங்கே செந்தாமரை மலர் மீது சிவனும் உமையும் இருக்க கண்ணில் கண்டார். பகவானை தரிசித்து நிற்கிறார். சுவாமி இங்கிருந்த கைலாசம் இங்கு சென்றது, காண்டலப சோழ இங்கு சென்றது, தெய்வநாத தேவன்தான் இங்கு சென்றார்கள். சுவாமி கருடா என்ன, நான் சும்மா இருந்தாலும் இருக்கின்றதே என்னுடைய அம்மா பார்வதி சரி சும்மா இருந்த என்னை ஆடுங்கள் ஆடுங்கள் என்று கீழேத்தி விட நான் ஆண்ட தலையில இருந்த கங்கையாகிய மங்கை பொங்கி இந்த அகில உலகமே அழிந்து விட்டது. தக்க சமயத்தில் தான் வந்திருக்கின்றாய். இந்த அழிந்து போன உலகத்துல ஏதாவது அழியாத வஸ்து இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக எடுத்துக்கொண்டு வருவாப்பா. எனக்கு இதோ வருகின்றேன் என்று பகவான் சொன்னம் என்பதாக ஒரு கணம் தாமதிப்பாளர்களும் பகவானின் வார்த்தையானதை சுரசமயம் சுமக்கக்கூடியவன் நான் இரடையாக அந்த சுரபி சிந்த மணிக்கடல் சுரபாத்திரம் மிதக்க கண்டா